வணக்கம் மக்களே, நான் உடைய தமிழ் டாக்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சனி பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். நிறைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். அதாவது இது வந்து லக்னம், லக்னத்தில் வந்து 10ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிற ஒரே ஒரு சேனலை மட்டும் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அதாவது ஒரே ஒரு ஏரியா வச்சு மட்டும் தான் பேசுகிறோம். இதில் வந்து லக்னம் எந்த லக்னமாக வருது, மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் லக்னம் மாறும், அடுத்து சனி பகவானுடைய இருப்பிடங்கள் மாறும். ஸோ வந்து அதாவது இதே 10ஆம் இடமாக துலாம் வந்தால் ஒரு இது இருக்குது, மேஷம் வந்தால் ஒன்று இருக்குது, மகரமோ கும்பமோ வந்தால் சில விஷயங்கள் மாறும் அப்படின்னாலுமே பேசிக்ஸ் வந்து இது தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பேசுவோம். அதாவது 10ஆம் இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். ஒருத்தவங்க வந்து வேலைக்கு போகிறத குறிக்கிறது வந்து 6ஆம் இடம். ஒருத்தவங்க வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறத செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஓனர், முதலாளி, இதெல்லாம் 10ஆம் இடம். அதே மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய கர்மங்கள், அதாவது நம்ம எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், என்னென்ன கர்மங்களை நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் கழிக்க போகிறோம் அப்படிங்கிறத 10ஆம் இடம் சொல்லும். கர்ம காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். கால புருஷ தத்துவம், அதாவது மேஷம் லக்னமாக தான் வர்றது தான் காலபுருஷனுடைய லக்னம். ஸோ காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக வர்றது மகரம், சனி பகவானுடைய வீடு. ஸோ சனி பகவான் தான் கர்ம காரகன். அப்போ வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அப்படின்னா அது வந்து துலாமாவோ அப்படி இல்லைன்னா மகரமாவோ கும்பமாவோ இருந்துச்சு அப்படின்னாக்க ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். சரி, இப்போ வந்து வேறு லக்னமாக, அதாவது நான் 10ஆம் இடமாக வரத சொல்கிறேன், லக்னத்தை சொல்லலை. அதாவது இப்போ வந்து மேஷ லக்னம் அப்படின்னாக்க 10ஆம் இடம் என்ன, மகரம். ஸோ அந்த இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி ஆவார். இதே நீங்கள் ரிஷப லக்னம் அப்படின்னாக்க 10ஆம் இடமாக வந்து கும்பம் வரும். அப்போ அங்கே சனி பகவான் இருக்கப்போ அங்கேயும் அவர் ஆட்சியாக இருப்பார், 10ஆம் இடம் இல்லையா. அதே மாதிரி வந்து துலாம் வந்து உங்களுடைய லக்னப்படி 10ஆம் இடமாக வந்தாலும் நல்ல யோகங்களை வந்து அவர் கொடுப்பார். அதாவது நீங்கள் மகர லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு துலாமாக வரும். ஸோ அதுவுமே வந்து நல்ல அமைப்பு. சரி, ஓகே. ஏன்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம காரகன் கர்மஸ்தானத்தில் போய் இருக்கிறது அப்படிங்கிறது காரகோ பாவனாஸ்திங்கிற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ அதனால் இந்த மூணு இடம் வந்து உங்களுக்கு 10ஆம் இடமாக வந்தால் ரொம்ப யோகமான வந்து பலன்கள். உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் தொழிலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது என்னன்னு கேட்டால் வேலைக்கு போகிற யோகம் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உங்களுடைய தந்தையுடைய தொழிலையோ இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் கற்றுக்க ஆரம்பித்து படித்து முடித்தோடனே வந்து சில பேர் பிஸ்னஸ் நேரடியாக ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவே வந்து யோகங்களாக வந்து தொழில் அமையும். இதே வந்து இந்த மூணு வீடு அல்லாத வேறு ஏதாவது வீடு உங்களுக்கு 10ஆம் இடமாக வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறமோ இல்லை நீங்கள் வந்து படிக்காட்டியும் சரி ஒரு தொழில் நீங்கள் போய் ஒரு அடிமை வேலைக்கு உங்களோட வாழ்க்கையோட 32 வயசு வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அப்படி இல்லைன்னா சில வருடங்கள் உங்களோட கிட்டத்தட்ட உங்களுடைய 30 வயதை நெருங்குற வரைக்கும் ஒரு 28 to 30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு அடிமை வேலைக்கு போகிற மாதிரி, அதாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போய் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் வேலை செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த வேலையை ஒரு பிடிப்பு வராது, ஒரு வளர்ச்சி ஏற்படாது, அடிக்கடி வேலை மாறுவீங்க, இட்ஸ் நாட் மை பீஸ் ஆஃப் கேக்குங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். வேலைக்கு செல்கிறதுங்கிறது என்னுடைய ஒரு இது கிடையாது, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலை, எனக்கு வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் அடிமையாக வேலை பார்க்க பிடிக்கல, எனக்கு பாஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கிறது பிடிக்கல, நான் வந்து இன்றைக்கி லீவ் போடணும், இன்றைக்கி வந்து இதை முடிச்சியா அதை முடிச்சியான்னு என்னை எந்த நேரமும் என் கழுத்தில் வந்து ஒரு கைத்தை கட்டி இழுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ பிடிக்கலைங்கிற எண்ணம் ரொம்ப தலை தூக்க ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்டில் வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வேலையை விட்டுட்டு வந்தும் ரொம்ப ரஃப் பார்த்தா இருக்கும். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க ரொம்ப சிரமப்படுவாங்க, அதுக்கான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய வந்து வாழ்க்கையோட அந்த லேட் 30ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 38 to 39 வயசில் தான் ஒரு தொழில் அமைஞ்சு ஆனால் அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆவாங்க. யார் அப்படின்னு கேட்டால் மகரம், கும்பம், துலாம் இது மூணும் 10ஆம் இடமாக வராத நபர்கள்.
ஆனால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தா உங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகள் வரும். இதே நீங்கள் வந்து மகர லக்னமாக இருந்து துலாமில் சனி இருந்துட்டாலோ, மேஷ லக்னமாக இருந்து மகரத்தில் சனி இருந்துட்டாலோ, ரிஷப லக்னமாக இருந்து கும்பத்தில் சனி இருந்துட்டாலோ, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மிக சிறந்த யோகமாக அமையும். அதாவது தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் வாக்காக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க இது மாதிரி ஆட்கள் வேலைக்கே போக மாட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்துருக்கேன், இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கார். அவர் வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெரிய சிவில் இன்ஜினியராக பேர் எடுக்கிறாரு. நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய கட்டடங்கள் கட்டுறாரு. அவருடைய மகனை வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு. அவரும் சிவில் இன்ஜினியர் படிச்சிடுறாரு. படித்து முடித்தோடனே அந்த நபர் வேலைக்கே போக போகிறாரு. அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் வந்து உட்காருவார். அவங்க அப்பாவோட தொழிலை கற்றுப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயசுலேருந்தே, ஒரு 8வது 9வதுலேருந்தே இவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அவங்க அப்பாவுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா. வந்து கட்டடம் கட்டுறது, பொருள் வாங்கிறது, எவ்வளோ இந்த பொருளுடைய விலை இருக்கும், இதில் வந்து எவ்வளோ நமக்கு லாபம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை, டெக்னிக்கல் திங்ஸு, ஃபினான்ஷியல் திங்ஸ், அந்த பிஸ்னஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க அப்பா கிட்டேருந்து ரொம்ப சிறு வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதே ஒரு 20-21 வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் ஓனராக நேரடியாக அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இல்லை கூட அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வாங்க. ஒரு வயசுக்கு மேலே அவங்க அப்பா செமி ரிட்டையர் ஆவார். அப்புறம் அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவார். சரி பண்ணி பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கையில் கொடுத்துட்டு இவர் மொத்தமாக வந்து தொழிலிருந்து ஒதுங்கிப்பாங்க. இது மாதிரி ஆட்களை நம்ம பார்க்குறோம்ல வாழ்க்கையில், அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்பாக்கள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வந்து பத்தாம் இடம் வந்து நல்லா வலுத்திருக்கிற பட்சத்தில், பத்தாம் இடம் வந்து இது வந்து சனி, இது வந்து இந்த மூணு ராசிகளுக்கு மட்டுமா அப்படின்னா நீங்கள் வேறு லக்னமாகவும் வரலாம். ஆனால் பத்துக்குடையவன் ஆட்சியாக இருந்து, டெபாசிட்டர்னு சொல்லுவாங்க, பத்துக்குடைய கிரகம் ஆட்சியாக இருந்து அங்கே சனி பகவான் இருந்தார்னாலும் இது உங்களுக்கு பொருந்தும். புரியுதுங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லக்னப்படி வந்து உங்களுக்கு குரு பகவான் பத்துக்குடையவனாக வரலாம், சுக்கரன் பத்துக்குடையவனாக வரலாம், செவ்வாய் பத்துக்குடையவனாக வரலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த பத்துக்குடைய கிரகம் ஆட்சியாக இருந்து அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு அப்பையும் பொருந்தும். அதாவது பத்தாம் இடம் வலுத்துருச்சுன்னா, வலுத்து டெபாசிட்டர் வந்து வலுத்து, அதாவது அந்த வீட்டு பத்துக்குடைய கிரகம் வலுத்து அங்கே வந்து சனி இருந்தா, இல்லை பத்தாம் இடமே சனியுடைய வீடாக வந்து அந்த இடத்துலேயே சனி ஆட்சி பலம் பெற்றா இல்லை உச்சபலம் பெற்றா வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறு வயதில், 20 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா 20-21 இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக ஒரு குட் ஸ்டார்ட் கிடைக்கும். சரிங்களா? வேரஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஏதோ சொன்ன மாதிரி அந்த ஒரு 35-40 வயசு வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய அளவாங்க. அது எப்படின்னா இப்போ உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இவர் எடுத்துக்கோங்க, மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக்குடைய ஃபவுண்டர். அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சு. அவர் வந்து இப்போ வந்து அவரோட ஏர்லி 40s இருக்கார், 40களில் இருக்கார். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா உலக பணக்காரனுடைய ஒரு இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா. அதே வந்து அப்படியே அதர் சைடு கேஎஃப்சி சிக்கனோட ஓனர் எடுத்துக்கோங்க, அவரோட வாழ்க்கை, அவரும் பிஸ்னஸில் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான். அப்படின்னாலும் ரொம்ப லேட், 50-55 வயசில் தான் அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. லேட் சக்ஸஸ் இல்லையா? இது மாதிரி அதாவது இந்த சனி பகவான், அதாவது பத்தாம் இடம் வலுக்காமல் பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. ஆனால் என்னென்னா இவங்களுடைய அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஏன்னா அவர்களை தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சுருக்கும். அதாவது திருபாய் அம்பானி வந்து உலக பணக்காரர் பட்டியலில் சேர்றதுக்கு அவர் பெட்ரோல் பம்பில் வந்து ஒரு பெட்ரோல் போடுற ஒரு பர்சனாக இருந்து அங்கேருந்து தான் வளர்ந்து வந்து உலக பணக்காரர் இடத்துக்கு வந்தார். அதே வந்து முகேஷ் அம்பானி எடுத்துக்கோங்களேன், முகேஷ் அம்பானி வந்து முடித்தோடனே அப்பா பிஸ்னஸ் கையில் எடுத்துக்கிட்டாரு, பெரிய லைட்டர். கரெக்டாக இப்போ முகேஷ் அம்பானி, திருபாய் அம்பானி ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்க அந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது வலுத்துருக்கு. தொழில் தான் அவங்க வந்து வாழ்க்கையில் தொழில் தான் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொழிலில் மேம்படணும், புகழ் பெறணும், இது ரெண்டுமே ரெண்டு பேத்துக்குமே இருக்குது சரியா. ஆனால் திருபாய் அம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து வாழ்க்கையில் வேலைக்கு போய் அனுபவங்களை பெற்று கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தொழில் செய்யணும்னு வந்து அதில் முட்டியதையே உழைச்சி அவருடைய அவர் புகழ் பெறும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு நெருங்கிட்டார். இதே முகேஷ் அம்பானி அப்படிங்கிறவர் படித்தார், படிப்பை முடித்தோடனே அப்பாவுடைய தொழில் எடுத்துக்கிட்டாரு, அதை மேலே கொண்டு போனார், இன்றைக்கி புகழோட உச்சத்தில் இருக்கார். இது தாங்க வித்தியாசம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்துலேயும்
பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டாலே நீங்கள் தொழில் தான் செய்வீங்க, தொழிலில் தான் முன்னேறுவீங்க. உங்களால் வேலைக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியராகவோ, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வாத்தியார், நீங்கள் வந்து ஒரு இபியில் வந்து என்ஜினியரு, இது மாதிரி 58 வயசு வரைக்கும் நமக்கு வேலை போகிறோம் வரோம், ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்குகிறோங்கிற வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. நீங்கள் கண்டிப்பாக தொழிலை நோக்கி வந்துடுவீங்க. ஆனால் அந்த பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்கள் பத்துக்குடையவன் வலுத்திருக்காரா இல்லையா, அதாவது சனி பகவானே பத்துக்குடையவனாக வந்து பத்தாம் இடத்துல நின்றுட்டா அவர் ஆட்சி இல்லையா, இல்லை துலாம் வீட்டில் இருந்துட்டா ஒரு உச்சம். அதனால தான் நான் சொன்னேன் இந்த மூணு பேத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அதாவது மகரம் கும்பம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி இருந்துட்டா வந்து ஆப்வியஸாக அவர் தான் பத்துக்குடையவனே, அதாவது மரத்துக்கும் கும்பத்துக்கும் துலாமில் வந்து ஒரு உச்சம் அடைகிற வீடு அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா பத்துக்குடையவனாக வேறு ஏதாவது கிரகம் வந்தும் அவர் ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இது அப்படியே 100%க்கு 100% பொருந்தும். அதாவது என்ன சொல்ல வரேனாக்க, திருபாயம்பானியோட பாதை வந்து கடினமான பாதை, முகேஷ் அம்பானியோட பாதை வந்து ரொம்ப சுலபமான பாதை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்படின்னாலுமே இங்கே வந்து வந்து பார்த்திங்கனாக்க இப்போ முகேஷ் அம்பானி வந்து அவரும் உழைக்கிறாரு, அவர் இன்றைக்கி ஃபோர்ப்ஸில் இன்றைக்கி உலக பணக்காரர்களோட லிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் பணக்காரர் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இருக்கார், அவரும் வளர்ந்துருக்கார். ஆனால் என்னென்னு கேட்டால் திருபாயம்பானிங்கிற ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கனாக்கா கடின உழைப்பால் உயர்ந்தார். உழைப்பால் உயர்ந்தவர்னு நம்ம திருபாயம்பானி தான் சொல்லுவோம், முகேஷ் அம்பானி உழைப்பால் உயர்ந்தவர்னு சொன்னால் எப்பா நீ திருபாயம்பானியோடைய பையன், அவர் உனக்கு 1000 கோடி 10,000 கோடி சொத்தும் பிஸ்னஸையும் கொடுத்துட்டு போனால் நீ அதை முன்னேற்றி கொண்டு போகிற, சரியா அது நல்ல விஷயந்தான் அப்படின்னாலுமே திருபாயம்பானியை கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதாவதுங்க பத்தாம் இடத்துல சனி இருந்துட்டாலே நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக மாறுவீங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். உங்களுடைய பாதை எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா வேறுபாடுகள் இருக்கும். அதுக்கான ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பத்தாம் இடத்துல சனி இருந்தார்னா எந்தெந்த இடத்த திரும்ப பார்வையிடுவார், தன்னோட 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்த்துடுவார். அயன சயன போகஸ்தானம், சுகங்களை அனுபவிக்கிறது, இந்த இடத்த பார்த்துடுவார். அப்போ என்ன பண்ணுவார், அதெல்லாம் அனுபவிக்க விட மாட்டார். ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்திங்கன்னா சுகபோகியாக இருக்க மாட்டார் சரிங்களா. அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஒழிஞ்சு ஜாலியாக உட்காந்து பீச்சில் உட்காந்து க்ரூஸ் ஷிப்பில் ஆட்டம் போடலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்க மாட்டார். நீங்கள் வந்து இப்போ வந்து இன்னைக்கு தேதிக்கு போய் முகேஷ் அம்பானியோட கேலண்டர் இல்லை வந்து லக்ஷ்மி மிட்டலோட கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் மதிக்கிற எந்த ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், மார்க் ஜக்கர்பர்க் இவங்க ஒரு நாளோட டே டு டே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறது, அவங்களோட 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்குறப்ப அவங்களால 8 மணி நேரம் முதல்ல தூக்கத்துக்கு கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குற லக்ஸரி வந்து பார்த்திங்கனாக்கா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்களுக்கு இருக்காது. அவங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு லைட் ஸ்லீப்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஏதோ நேரம் கிடைக்கிறப்போ ஒரு சின்ன நாப் போட்டுக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறாங்களா, ஒரு ஃப்ளைட்லேயோ கார்லேயோ போகிறாங்களா, அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம், நைட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆகுது தூங்கிக்கலான்னு தூங்கிறதுக்கே நேரம் கொடுக்க முடியாத நபர்களாக இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்க நபர்களோட வந்து வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குற மாதிரியே 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, சுகஸ்தானம், நீங்கள் வந்து எந்த அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது சரிங்களா, அதை தான் வந்து 4ஆம் இடம் பிடிக்கும். இவங்க சுகமாக இருக்க முடியாது. அதாவது ஒரு 4ஆம் இடத்தை பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பாங்க, ஃபார்ம் லேண்ட்லேருந்து பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வீட்டை உட்காந்து இவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ முகேஷ் அம்பானி வந்து பாம்பேயில் உலகத்துடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் வச்சுருக்காரு, ஆன்டிலியா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ வந்து ஆனால் முகேஷ் அம்பானி அந்த வீட்டில் உட்காந்து தினம் வந்து அந்த 27 மாடி 27 மாடியோ 30 மாடியோ சம்திங் சொன்னாங்க, 27 மாடியும் போயிட்டு எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெட்ரூம் வந்து உலகத்துலேயே ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் பெட்ரூம் இருக்கும், ஆனால் அவரால் அங்கே 4 மணி நேரம் கூட தூங்க முடியாது. இதுதான் வந்து சனி பகவான் கொடுக்குற விஷயங்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவருடைய நிறுவனத்தை அவர் காப்பாற்றணும், அந்த இடத்துல அதாவதுங்க
இட்ஸ் நாட் அபவுட் ரீச்சிங் த டாப், இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேயிங் அட் த டாப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு முன்னேற்றம் அடையிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி ஏறி உளுந்துடுறது கிடையாது. நீங்கள் ஏறணும், அடுத்து ஏறின இடத்துல அந்த டாப்லேயே நிற்கணும், அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு நாலு மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம், அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் இவரோட வாழ்க்கையாக இருக்கும். இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு இன்டர்வியூவர் கேட்டால் இன்றைக்கி நைட் நீங்கள் எங்கே தூங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னோடய ஃபேக்ட்ரியில் தான் தூங்க போகிறேன் அப்படின்னாரு. அது ஃபேக்ட்ரியில் தூங்க போகிறீங்களா, நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய மேன்ஷன்ஸ்லாம் இருக்குது, வீடுகள்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் உங்களோட ஈவினிங்ஸை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து பொதுவாகவே என்னோடய ஃபேக்ட்ரியில் தான் தங்குவேன். அதாவது வாரத்தில் ஏழு நாளும் அவரோட ஃபேக்ட்ரியில் தான் அவர் தங்குவாராமா, அவர் வீட்டுக்கு எப்போயாவது போயிட்டு வருவாராம். ஏன்னா நான் அங்கே இருந்தனாதான் என் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து என்னால் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ண முடியும். அந்த இடத்துல இருக்கும்பொழுது தான் என்னோடய தாட் ப்ராசஸ் வந்து நான் அடுத்து என்ன பண்ணுங்கிறத வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நான் மோஸ்ட்டாக வந்து எல்லா நாளுமே வந்து நைட்டை வந்து ஃபேக்ட்ரியில் தான் தங்குறது அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தாம் அவங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு உங்களை உலக பணக்காரன் கூட ஆக்குவார், ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் நாலாம் இடத்த பார்க்குறதும் பன்னிரெண்டாம் இடத்த பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிடுவார், இந்த சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் அனுபவிக்கிற இதை லக்ஸரிஸை, இன்றைக்கி எலான் மஸ்கோட ஒய்ஃப் அனுபவிக்கிற லக்ஸரிஸ், ஆம்பர் ஹர்ட் வந்து அனுபவிக்கிற லக்ஸரிஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடத்த, பத்தாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஏழாம் இடத்த பார்ப்பார். ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனா கூட்டுத் தொழிலை குறிக்கிற இடம் இல்லையா, மேரேஜ் லைஃபை குறிக்கிற இடம். ஸோ ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்த. ஸோ உங்களுடைய தொழில், அதாவது பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், ஏழாம் இடம்ங்கிறது ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் வியாபாரம். தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுலையுமே வந்து சனி பகவான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கனாக்க, இவங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் இவங்களுடைய கர்மா ஃபுல்லாக அவங்களுடைய தொழிலில் மட்டும்தான் இருக்கும். இவங்க வந்து இவங்களுடைய மனைவி கூடையோ கணவன் கூட ரொம்ப அதிக நேரங்களை செலவிட மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய தொழிலில் தான் முழுக்க முழுக்க செயல்படுவார்கள். தொழில் கூட்டாளிகளும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப பிக்கியாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அவ்வளோ சாமானியமாக வந்து ஒருத்தவங்களை வந்து இவங்களோட தொழில் கூட்டாளிகளாக சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து தனித்து செயல்பட தான் ரொம்ப விரும்புவாங்க. அப்படின்னாலுமே தொழில் கூட்டாளிகளை சேர்க்கறதுனா ரொம்ப 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 பிக்கியாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுடைய கடமைகளை செய்வாங்க, இவங்களுடைய மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அப்படின்னாலுமே ரொம்ப நேரத்தை அவங்க கூட செலவு பண்ண மாட்டாங்க. அது இவர்கள் வந்து வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க. இவங்களுக்கு வேறு வந்து நம்ம இங்கே போகலாமா, சுவிட்சர்லாந்து போகலாமா, இல்லை வந்து ஸ்பெயின் போகலாமா, இட்டாலி போகலாமா, வெனிஸ் போய் பார்த்துட்டு வரலாமா, இதெல்லாம் இவங்க மனசில் இருக்காது. என் தொழிலை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது, என் பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ, நான் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்தேன் 10 லட்சம் ரூபா என் முதல் போட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த வருஷம் என்னோடய நிகர லாபம் எவ்வளவு, அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணணும், என்னோடய தொழில் கூட்டாளிகள் யார், தொழில் போட்டியாளர்கள் யார், நான் வந்து ஃபஸ்ட்டாக வரணும்னா என்ன பண்ணணும், இதுதான், இது மட்டும்தான் வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வர்கள் யார் அப்படின்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க. ஸோ 10ல் சனி பகவான் இருந்தால் 100% நீங்கள் வேலைக்கு போக முடியாது, வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க, தொழில் தான் செஞ்சாகணும். ஸோ என்ன தொழில் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள், என்ன தொழில் முடிவு பண்ணுறதுன்னா உங்களுக்கு என்ன வரும், உங்கள் மனசு என்ன சொல்லுது, எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கூட அதுக்காக உழைக்க தயாராக இருப்பீங்களோ அதுதான் உங்களுடைய தொழில். என்னுடைய ஜாதகத்துக்கு எந்த தொழில் சரியாக வரும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்னு தான் நான் திருப்பி கேட்பேன். உங்கள் மனசு எதில் இருக்குது, நீங்கள் எந்த தொழில் செய்ய உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க எத்தனை வருஷம், ஒரு ஜோதிடரை பார்த்து இந்த தொழில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட உங்களை இத்தனை வருஷமாக சனி பகவான் எந்த தொழிலுக்கு தயார்படுத்தியிருக்காருங்கிறத பாருங்கள். உங்கள் மனசுக்கு தெரியும் இந்த தொழில் நான் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த தொழிலில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸை போட்டிங்கனாக்கா மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. பத்தாம் இடத்துல லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பவர்கள், எனக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுக்கான ஜென்ரலான விஷயங்கள் இது தாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உயரமடைவீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு நிறைய விஷயங்களை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். லக்னாதிபதியினுடைய வலு, தனகாரகனுடைய வலு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு முடிவு பண்ண முடியும். அப்படின்னாலும்
ஒரு ஊரில் ஒரு மளிகை கடை வச்சிருக்கவரும் பிஸ்னஸ் மேன் தான், முகேஷ் அம்பானியும் பிஸ்னஸ் மேன் தான். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் மேன் மளிகை கடைக்காரரா இல்லை வந்து முகேஷ் அம்பானி அளவுக்கு பெரிய அளவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வேரியபிள் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டாக்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.